Praise the Lord. எல்லா புகழும் மகிமை பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மட்டுமே. நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனைகள்னால ஒழுங்காக தூங்க முடியாது, ஒழுங்காக ஒரு ஒர்க் கூட செய்ய முடியாது, ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி கூட ஒரு ஒர்க் செய்ய முடியாது. அவ்வளோ தூரம் நம்மளுக்கு மன ரீதியாக கஷ்டங்கள், நிறைய டிப்ரெஷன், பலவீனங்கள் இவ்வளோ இருக்கும். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்து வாசித்து கர்த்தரோட வார்த்தையை நீங்கள் தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு புதியதோர் பலன் தரும். அந்த புதியதோர் பலன் தருகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர். ஆவியானவர் வந்து எப்படி பலன் தருவார்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் ரேஸ் ஆகிருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன் கர்த்தரோட வார்த்தையை என்னை பலப்படுத்தும், ஆனால் வார்த்தையை பலப்படுத்த வைக்கிறது யாருன்னா ஆவியானவர். அதை வந்து வாசிக்க வைக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான் வாசிக்க வைப்பார். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்கறது யாருன்னா ஏசப்பா. ஏசப்பா அது மூலியமாக அவங்களிடம் பேசுகிறார். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஷ்டத்தில் இருப்போம், நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போச்சில் சைடில் ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் தரும். அந்த ஆறுதலையும் அந்த மன நிம்மதியும் தருகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர். பைபிளில் ஸ்தேவான் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஸ்தேவான் சித்திரவதை பண்ணி கொல்லப்பட்டார். அந்த சாகிற நிலைமையில் கூட பார்த்தீங்கன்னா உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தேவான் சொல்லுவார். ஜீசஸ் சொல்லுவாங்கள்ல, பிதாவை உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி தானே இறந்து போவாங்க. ஸோ ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா இறந்து போகிற நிலைமையில் ஒரு பயமே இல்லை, சாக போகிறோம்னு தெரியும், ஆனால் ஒரு ஒரு சொட்டு கூட அவருக்கு பயம் கிடையாது. எப்படி அவருக்கு அந்த பயம் இல்லாமல் அந்த பலன் கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலன். நீங்கள் அப்போஸ்தலர்கள் எடுத்து 7:59 பார்த்தீங்கன்னா அவர் பயப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன சொல்வார்னா இவர்களை மன்னியம் அப்படின்னு சொல்லித்தான் இறந்து போவார். ஏன்னா அவரை சித்திரவதை பண்ணி கொல்லப்படுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன பண்ணுறாங்கன்னா சிறையில் வைத்திருக்கிறாங்க. நாளைக்கு அவருக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரியா சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வசனத்தில் தெளிவாக இருக்கும், அவர் நித்திரை அடைந்து கொண்டிருந்தார்னு. எப்படிங்க நாளைக்கு சாக போகிறோன்னு தெரிஞ்சால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியுமா நம்மளால, யோசிச்சு பாருங்க. தூங்கவே முடியாது. ஆனால் அந்த பலனை கொடுக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலே, சின்னதாக ஒரு சோர்வோ இல்லை சின்னதாக ஏதாட்டி ஒரு பிரச்சனை வந்தாலே உடனே சோர்வடைஞ்சு நைட்டு தூக்கமே இல்லை எனக்கு, அது நினைப்பாகவே இருக்குது எனக்கு, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுமா, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லி கேட்டிருப்போம். நம்மள்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்கு தூக்கமே இல்லை, இந்த பிரச்சனை யோசனையாகவே இருக்குது, தூங்க முடியல, ஒரு பலனே இல்லை. ஸோ பலனை இழந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு புதியதோர் பலன் தருவார். அந்த புதியதோர் பலன் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா யாரிடமும் உங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணாதீங்க, கடவுள்கிட்ட மட்டும் போய் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் யாருன்னா கடவுள் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், மனுஷங்களால் முடியாது, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் மனுஷங்களே தேடி தேடி போயிட்டுருக்கீங்க. சரியா ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல உங்களோட பிரச்சனைகள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு புதிதோர் பலன் கிடைக்கும். அந்த பலன் யார் கொடுக்குறா? ஆவியானவர். அதை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நிம்மதியாக வாழ முடியும். சரியா ஸோ ப்ரைஸ் த லார்ட். எல்லா புகழும் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மட்டுமே. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.